வணக்கம் நண்பர்களே, ஆடியோ மீடியா சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் உங்கள் செல்வகுமார். இன்றைக்கி அரிமா ஸ்டுடியோஸ் அதோட லான்ச் டே, இன்றைக்கி தான் இனாக்ரேஷன். ஸோ நான் அரிமா அலைஸ் சந்தரோட நான் இருக்கேங்க. அவருக்கு இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்டுடியோ, இந்த லாக்டவுன் செகண்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து நம்ம இந்த ஸ்டுடியோவை அக்வசிக்ஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி தான் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன் ஸ்டுடியோவை. இந்த ஸ்டுடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ. இது ஹோம் ஸ்டுடியோ வச்சுருந்தார் அவர் ஏற்கனவே சின்ன லெவலில். அவர் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தார். அவர் பிசி யூஸர். அவர் கியூபேஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. கியூபேஸ் 11 வச்சுருக்காரு சாஃப்ட்வேர். ப்ளஸ் சவுண்ட் கார்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடியன்ட் ஐடி 14 மார்க் 2. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இப்போ 2021 ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டுடியோ ஹோம் ஸ்டுடியோவுக்கு சரியான சவுண்ட் கார்டுன்னு சொல்லிவிட்டு அந்த சவுண்ட் கார்டு தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காருங்க. ப்ளஸ் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்த அந்த மேக்கி கண்ட்ரோல் கூட அவருக்காக தான் வாங்கியிருக்கு. ஸோ அவர் அதை யூஸ் பண்ணுறாருங்க. மானிட்டர்ஸ் ப்ரீசோனஸோட ஈரிஸ் 5 XT மானிட்டர்ஸ் போட்டிருக்கோம். அவர் ஏற்கனவே இந்த JBL 8 inch வச்சுருந்தார். அந்த மாடல் தான் அவர் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அடிஷ்னலாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா உங்களுக்கு மேக்கி கண்ட்ரோலரில் 2 மானிட்டர் போடலாம். ஸோ நம்ம மானிட்டர் ஸ்விட்ச் பண்ண முடியும். ஸோ அந்த டெமோலாம் நான் பின்னாடி கொடுக்குறேன். இன்றைக்கி ஒரு சாங் அவர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. ஸோ சிங்கர்ஸ் ஆல்ரெடி கம். ஸோ இந்த மைக் இஸ் கோயிங் டு பி யூஸிங் இஸ் த லிவிட் LCT 440 Pure அப்படின்ற மைக் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் மேலே பேசுறதுக்கு முன்னாடி சந்திர கொஞ்சம் பேச சொல்லலாம். குட் மார்னிங் டு ஆல் ஆடியோ மீடியா சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்குமே விஷஸ் சொல்லிக்கிறேன். கிளாட் டு பி அசோசியேட்டட் வித் செல்வா சார். செகண்ட் லாக்டவுனுக்கு அப்புறமா ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மேக்கிங் அ ஸ்டூடியோ. யார் ஹூ வில் பி த பெஸ்ட் ஆப்ஷன் போது பை காட்ஸ் கிரேஸ் ஐ காட் இன் டச் வித் சார். Within 1 month, we were able to complete this place. In the entire recording room, அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் ரூமும் உங்களோட டீம் வெரி எஃபிஷியன்ட். ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து என்னென்ன எக்யூப்மெண்ட்டு எது எது நெசசரி எது எதெல்லாம் லேட்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான கைடன்ஸ்லாம் கொடுத்து Sava has completed this place. I'm really happy. So, very much thanks to Audio Media and Silva sir. இப்போ இந்த ஸ்டுடியோவோட யூனிக் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன, இங்கே என்ன பண்ணியிருக்கோம், எது மாதிரி அக்வசிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இது பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவே ஓரளவுக்கு ஒரு குவைட்டான ஏரியா தான். கிரிட்டிக்கல் விஷயம்னா அக்வஸ்டிக்ஸ் தான். ஸோ இது பேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அக்வஸ்டிக்ஸை உடன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அதில் கிளாஸ் ஃபுல் ராக் ஃபுல் இது மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இந்த 2 கார்னரில் இங்கே இருக்குது இது பேஸ் ட்ராப்ஸ்னு பேர். அந்த கார்னர்லேயும் ஒரு பேஸ் ட்ராப் இருக்குது. மொத்தம் 3 பேஸ் ட்ராப் இருக்குது இந்த ரூமில். ப்ளஸ் அந்த கீ ஏரியாவில் அப்சார்ப்ஷன் இந்த 2 பேனல்ஸ் இருக்குது. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நான்லீனியர் சீலிங். உங்களுக்கு ஒரு டேப்பர்ட் சீலிங் இருக்குது. ப்ளஸ் எல்லாம் பெர்ஃபரேட்டட் ஜிப்சம் போர்ட்ஸ். அது உள்ளே ஃபுல்லாக ராக்வுல் ஸ்டஃபிங் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த ஏரியாவே ரொம்ப டைட்டாக இருக்கும் சவுண்டு. ஸோ நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸோட சவுண்ட் கேட்குறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேண்டிய எஃபெக்ட் கரெக்டான ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஸ்பீக்கர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதை தவிர பார்த்திங்கன்னா இங்கே நம்ம டிவி வச்சுருக்கோம். டிவிக்கு 2 சைடில் டிஃப்யூசர்ஸ் இருக்குது. பின்னாடி ஒரு அதை நான் தனியாக ஃபோட்டோகிராஃபில் காட்டுறேன். கேமராவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் டிஃப்யூசர் இருக்குது. ஸோ நம்ம ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்டை அதை டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் டிஃப்யூஸ் பண்ணும் அந்த சவுண்டை. ஸோ அந்த டிஃப்யூசர்ஸ் அங்கே இருக்குது. சைடில் 2 டிஃப்யூசர்ஸ் இருக்குது. இங்கே அப்சார்ப்ஷன், இங்கே அப்சார்ப்ஷன், மேலேயும் அப்சார்ப்ஷன். இதுதான் கண்ட்ரோல் ரூம் செட்டப்பு. கண்ட்ரோல் ரூம் செட்டப் ஆக்சுவலி ஷெல் அண்ட் ஷெல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணல நாங்கள். ஏன்னா இங்கே நாய்ஸ் ஒரு பெரிய இஷ்யூ இல்லை இந்த ஏரியாவுக்கு. ப்ளஸ் அது உள்ளேயும் இருக்குது ரூமு. இப்போ அந்த வாய்ஸ் பூத்துக்கு நம்ம அடுத்து போக போகிறோம். அந்த வாய்ஸ் பூத் பார்த்திங்கன்னா வெளியே ஒரு பைசன் போர்டு லேயர் போட்டுட்டு அதுக்குள்ளே நாங்கள் அக்வசிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படின்றப்ப எந்தவித நாய்ஸும் உள்ளே சீப்பாகக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணியிருக்கோம். அங்கேயும் டிஃப்யூஷன் இருக்குது, அப்சார்ப்ஷன் இருக்குது. இந்த ரூமோட ஒரிஜினல் சைஸ் 10 by 11 என்னமோ இருந்தது. இப்போ ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு 8 by 8 அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா இந்த ஷெல் அண்ட் ஷெல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப நம்மளுக்கு dimension romba koranju poirum. Idu vanda acoustic door pathina magnet plus vandu nalla heavy door closer idu potirukom, door closer potirukom. Ilutha da andha satham kekudhu pathina adu vandu adu full sound proof la irukku. So pathina idhula or double glass irukku. Idu 8 mm glass in the rendu glass irukku idhula. So adanala plus on the glasses on tapered ah kuduthirukku. So vandu idhula vandu edum pogadu plus in the glass kulla vandu silica gel potirukku. So vandu silica gel edukku nu kettingna or AC room la nama rendu glass appadi place panningna ulla mist mari form agum. Era and ulla irukka moisture la form agum. So silica gel potona and moisture la adu urunjirum. Urunjittu pa parunga blue ah irukka silica gel almost white aayirchu po. So idu vandu உள்ள vacuum மாதிரி create பண்ணிரோம். சோ அதுவுமே வந்து சவுண்ட கண்டக்ட் பண்ணாது. இப்போ நம்ம வாய்ஸ் பூத்துக்குள்ள போறோம். வாங்க போலாம். நண்பர்களே இப்போ நம்ம வந்து வாய்ஸ் பூத்துக்குள்ள இருக்கோம். சோ வாய்ஸ் பூத்துல பாத்தீங்கன்னா இங்க அப்சார்பர்ஸ் இருக்கு. நாலு சைடுலயும் வந்து அப்சார்பர்ஸ் இருக்கு. ஃபேப்ரிக் வச்சு பாலிஷ் பண்ணிருக்கு. மேலே ஜிப்சம் சீலிங் பிளஸ் அதுமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லீனியரா இல்லாம ஒரு டேப்பர்டா இருக்கு பாருங்க. சோ வந்து ஈவன் வால்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டுடியோல எல்லா வாலுமே வேற வேற ஆங்கிள்ல இருக்கும். ஏனா வந்து parallel surfaces இருக்க கூடாது. சோ அதுதான் நீங்க வந்து நீங்க வால் பேனல்ஸ் யூஸ் பண்ணாலுமே இந்த வேளை வந்து நீங்க acoustically டிசைன் பண்ணாதான் ஸ்டுடியோவை இந்த மாதிரி நான் parallel walls நம்ம கிரியேட் பண்ண முடியும். அப்படின்றப்ப சவுண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து சீம்லெஸ்ஸா இருக்கும். நமக்கு வந்து ஃப்ளட்டர் மாதிரி எக்கோ இது மாதிரி எல்லாம் வராது. சோ வந்து இந்த ஸ்டுடியோ வந்து கிரவுண்ட் அப் வந்து ஒரு ப்ராப்பர் அக்யூஸ்டிக்ஸோட இது வந்து டிசைன் பண்ணியிருக்கு. இட்ஸ் நாட் லைக் அ ஹோம் ஸ்டுடியோ வேற சும்மா பேனல் ஏதோ தொங்க விட்டுட்டு ஒரு காம்ப்ரமைஸ்ட் அக்யூஸ்டிக் கிடையாது. ஒரு ப்ராப்பர் அக்யூஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டுடியோ இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் நடந்திருக்காது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இது. குழந்தையோட கனவு இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்றது சச்ச லெஜண்ட் கூட இருக்கிறாருன்றது வந்து ஒரு பெரிய பேரண்ட்ஸுக்கு அதோட பெரிய சந்தோஷமாக என்ன இருக்க முடியும். சாரை பற்றி சொல்லணும்னா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு. அது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பற்றி எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் நோவை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாரோட கமிட்மெண்ட் அண்ட் சீரியஸ்னஸ் வந்து எங்களை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருக்கு. நைட்டு 1 மணி 12 மணி 2 மணி அவர் எப்போ தூங்குறாருன்னு எங்களுக்கு தெரியாது. காலையில் எழுப்பலாமான்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி அவர் கால் பண்ணிடுவார். நைட்டு 11 மணிக்கு அந்த ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பேசுவார். சச்சே பயங்கர ஸ்பீடு இருக்குது அவர்கிட்ட. அந்த ஒரு ஸ்பீடு வந்து என்னுடைய குழந்தை கூட ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக அமையன்றது நான் விரும்புகிறேன். நான் என்ன நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி பல வீடியோவும் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து செஞ்சு போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது உங்கள் செல்வகுமார் ஆடியோ மீடியா சேனலுக்காக நன்றி.